அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புதிய நாயம் பேசுகிறேன். யூஸ்ஃபுல் 96 சேனலில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம யூஸ்ஃபுல் 96 நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, இந்த ராகு காலத்தில் எந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுங்காங்க, ஆனால் ராகு காலத்தில் மட்டும் வழிபாடு செய்யலாமா, இது சரியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு நல்ல கேள்வி இது. ராகு காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சுபகிரகங்கள் இருக்கிற போல் செவ்வாய், சனி, ராகு, கேது, இது வந்து பாவ கிரகங்கள். இந்த பாவ கிரகங்களில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த ராகுவும் கேதுவும். ராகு கேதுக்கென்று கிழமைகள் எதுவும் கிடையாது. ராகுவுக்கு 1.5 மணி நேரம் ராகு காலம் சொல்லப்படுறது. அதே போல் கேதுக்குடைய நேரமாக யமகண்டம் கருதப்படுகிறது. அப்போது ராகுவுக்கு 1.5 மணி நேரங்கள் இருக்கிறதுனால அது ராகு காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராகு காலத்தில் வந்து சுப நிகழ்வுகள், அதாவது பயணங்களோ சுப விஷயங்களோ, உபநயம், திருமணம், புதிய கடைகள் தொடங்குவது, வீடு பாலுகாச்சுவது, இது போன்ற சுப காரியங்களை நாம் தள்ளி வைப்போம். ஏன்னா ராகு வேலை அப்படிங்கிறது உகந்ததில்லை அப்படின்னு சொல்கிறது. இந்த பயம், கோபம், ஆயுள் குறைவு, கடன், எதிரிகள் தொல்லை நீக்கிறவங்க எல்லாமே உக்ர தெய்வங்கள், அதாவது ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய சக்தி பெற்ற, ஆக்ரோஷ நிலை பெற்ற தெய்வங்கள். இந்த தெய்வங்கள் எல்லாமே ராகு கால வேளையில் மிகவும் பிரசித்தமாகும், சக்தி பெறும். அதனால் அந்த ராகு கால வேளையில் உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்ம வழிபடலாம். என்னென்ன தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, துர்க்கை, காளி தேவி, பைரவர், சண்டிகா தேவி, பிரத்யங்கரா தேவி, நரசிம்மர், இவர்களை நாம் வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். எதிரிகள் தொல்லை, கடன், இதெல்லாம் நீக்கக்கூடியது ராகு காலம். அதே போல் சர்ப்பதோஷம் சொல்லப்படுற ராகு கேதுவால் வரக்கூடிய சர்ப்பதோஷங்களை நீக்குவதற்கு நாம் வந்து காளி, துர்க்கை, பைரவருக்கு தீபம் ஏற்றுவதற்கும் இந்த ராகு காலம் ரொம்ப உகந்தது. அதனால் ராகு காலத்தில் எந்த ஒரு சுப விஷயங்களும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. ராகு காலத்தில் உக்ர தேவதைகளை வழிபட்டால் அந்த உக்ர தேவதைகளுடைய அனுக்கிரகத்தை நாம் பெற முடியும். அதனால் நம்ம யூஸ்ஃபுல் 96 நேயர்கள் இதை வந்து புரிந்து கொண்டு இந்த ராகு கால வேளையில் வந்து உக்ர தேவதைகளை வழிபட்டு அந்த தேவதைகளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை பெறணும் அப்படின்னு அன்போடு பிரார்த்திக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.